11 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்க வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கையும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கையும் ஒப்பிட தேவையில்லை எனவும் அவர் கூறினார். 4 எம்எல்ஏக்கள் சார்பாக 4 ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 7 எம்எல்ஏக்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். திமுக தரப்பில் 11 எம்எல்ஏக்களுக்கு எதிராக அவங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஒரு காமன் ஆர்டராக இன்றைக்கு தலைமை நீதிபதி அவங்களுடைய அமர்வு அந்த மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதற்கு அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஜுடிஷியல் ஆர்டருங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜுடிஷியல் ரிவியூவில் நாங்கள் ஆர்டர் போடுறோம், அது இருந்தால் ஸ்கோப் இருக்கும். ஆனால் இதில் சபாநாயகர் எந்த விதமான செயல்பாடும் செய்யவில்லை அப்படிங்கிறத எதிர்த்து இங்கே வழக்குகள் வந்திருக்கின்றன. அவர் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தாருன்னா அதை நாங்கள் தலையிட முடியும், ஏன்னா எங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் எந்த ஒரு செயல்படும் செய்யாத காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. சபாநாயகருடைய அவருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத அதை விளக்கக்கூடிய வண்ணமாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்க காரணத்தினால இந்த வழக்கினை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படிங்கிறத அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. என்னென்னா, ஸ்பீக்கர் சைட்லேருந்து இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் முன்வைக்கவில்லை அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிராக நாங்கள் ஆர்டர் காப்பி கேட்டிருக்கிறோம். கிடைச்ச உடனே மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தை தாக்கல் செய்வோம்.